جاية جاية الشنكرا هر هر شنكرا جاية جاية الشنكرا هر هر شنكرا جاية جاية الشنكرا هر هر شنكرا جاي جاي شنكرا رغر شنكرا جاي جاي هنترا رغر شنكرا جاي جاي شنكرا وغربيون ما نمسي تكرناتم كانشي بيتم سرو بجيتم ديبكانا ويسن كانشي كيكتر نمسي تابارا كنا چندم جانا شاتر رپنم شي چندر سيگر رپنم پنمام دانم کلیگ ديم كانشي ماني دي اوتيوب چنن پرتك ما نم نحا پرد بكتر كير پتر 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 کنڈر روانا گلی وو نال رانمو اد كور تلائپ نيك انبو دور تلائپ لیولا پونمان ریسائن پنڈوان اورکتانے تريم لیولا پونمان ریسائن پنڈوان اورکتانے تريم பரமேஸ்வருக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும். திருச்சியில கணபதி அப்படிங்கிறவர் ஒரு மாபெரியவருடைய அத்தியந்த பக்தர். அவருக்கு வந்து அப்ப படிச்சு முடிச்சிருந்தார் யூத், அவருக்கு வேலை இன்னும் கிடைக்கல, ரொம்ப சீரியஸா வேலை தேடிந்தார், வேலை கிடைக்கல. அதனால என்ன பண்ணார், சரி என்ன பண்றதுன்னு தெரியல, மாபெரியவாட போய் எதுக்கும் பார்த்து நம்ம நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்ட்டு கிளம்பி அங்கே வந்தார், காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரம் வந்து வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார். வேலை தனக்கு போகணும் அது தேடின்னு இருக்கேன்றத பற்றி சொல்லலை. மாபெரிவா என்ன பண்ணா, அவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே மாபெரிவா கேட்டா, திருச்சியில் என்னென்னலாம் பேங்க் இருக்குது அப்படின்னு கேட்டார். அவர் எல்லாம் பேர் சொல்லிட்டு இருந்தார், இந்தியன் பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அப்போ அவ ஊரில் இருக்க பேங்க் பேர்லாம் சொன்னாரான். சொன்ன உடனே அதெல்லாம் பெரியவா வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் கேட்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அமுச்சு விட்டுருக்கார். இவர் போனார். இவர் போன உடனே என்ன இருக்குன்னா, அங்கே போனால் இவர் இவர் வந்து கொஞ்சம் காமர்ஸ் டைப் சைடில் படிச்சிருப்பாரா இருக்கும். அங்கே போன உடனே அவருக்கு ரெண்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அதான் பெரியவா வந்து பேங்க்கில் பெரியவா பரமேஸ்வரன் தானே, ஆனால் ரெண்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பேங்க்லேருந்து வந்திருக்கு. ஒரு பேங்க் வந்து சென்னையில் இருக்குது, அது வந்து பர்மனன்ட் ஜாப். இன்னொரு பேங்க் வந்து திருச்சியிலே இருக்குது, அது டெம்பரவரி ஜாப், அதான் லீவ் ரீப்ளேஸ்மெண்ட்டு. யாரோ ஒருத்தர் லீவில் போயிருக்கார் எமர்ஜென்சின்ட்டு, அவர் திருப்பி வந்தார்னா வந்துடணும், அது எவ்வளோலாம் சொல்லலை, அது அடுத்த மாதமே இருந்தால் கூட வந்துடணும் அப்படின்னு தான் போட்டிருக்க கண்டிஷன். இப்படி ரெண்டு லெட்டர் இருந்தவுடனே ரெண்டு அப்பாயின்மெண்ட் ஆடார். பெரியவா தான் பேர் சொல்லிட்டாலே, அதனால பேங்க்குன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஆனால் திருப்பி என்ன பண்ணுறாரு, இந்த ரெண்டு லெட்டரையும் தூக்கிண்டு, ஏன்னா அதுக்கு ஓகே சொல்லணுமே, ஏதாவது உடனே ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் தான் டைம் கொடுத்துருப்பா, நம்ம வந்து உடனே அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். கிளம்பிங்க வந்தார், திருப்பி வந்து ரெண்டு லெட்டரையும் கையில் வச்சுட்டு சொன்னார் பெரியவா கிட்ட, எனக்கு மாதிரி ரெண்டு வந்திருக்க ஆஃபரு, ஒன்று பர்மனன்ட் ஜாப்பு சென்னையில் இருக்க பேங்க்கு, அந்த பேங்கை சொன்னார் என்னது, இன்னொன்று திருச்சியில் டெம்பரவரி அப்படின்னாரு. திருச்சியிலே இருக்குது. இப்போ என்ன பெரியவாவுக்கு வந்து அவர் டெம்பரவரியாக திருச்சியிலே இருந்துக்கிட்டோம், அதனால் அப்படின்னா சொன்னார், திருச்சியிலே ஊர்லேயே இருக்கவா அங்கேயே இருந்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பெரியவா ஹெல்ப் பண்ணல. பெரியவா சொன்னாலும் நீ திருச்சியில் இருக்க பேங்க்கே எடுத்துக்கோ அப்படின்ட்டாராம். அப்போது சென்னையில் இருக்கிறதா பர்மனண்ட்டு, திருச்சியில் இருக்கிறது டெம்பரவரி ஆஃபர் தான் வந்திருக்கு, டெம்பரரி லீவ் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த ஆள் வந்துட்டாருன்னா இவர் திரும்பி வீட்டுக்கு அமுச்சிடுவா, அவ்வளோதான் போட்டிருக்கா. அதுக்கு மேலே அங்கே அடுத்த ஒரு செகண்ட் கூட அங்கே நிற்க முடியாது, அன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் உண்டு, அவ்வளோதான் கிளம்பி வந்துகிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்கும்போது பெரியவா வந்து எப்படி திருச்சி வேலையை எடுத்துக்கோன்னு சொல்கிறா, பதில் எதுவும் பேசலை. அதான் பக்தர்கள் நம்ம வந்து அப்படி தான் இருக்கணும். மகாபிரிவா கிட்ட மகாபிரிவா வந்து பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்கணும். பெரியவா கிட்ட எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு நேராக சென்னை ஆஃபரை வேணான்னு எழுதி கொடுத்துட்டார். அப்புறம் வந்து அங்கே போய் டெம்பரவரி ஜாப் அதை ஆஃபர் வந்தது இல்லையா, டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு அங்கே போனார். அந்த பேங்க்கில் போய் திருச்சியில் வேலை செஞ்சார். வேலை செஞ்சவருக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி, அதாவது யார் வந்து லீவில் போனாரோ அவர் அவர் பிளேஸில் தான் அவர் வேலை பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து ரெசிக்னேஷன் அமைச்சிட்ருக்கார் பேங்க்குக்கு. அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, அவர் ரெசிக்னேஷன் அமைச்சிட்டார். பெரியவா பரமேஸ்வரன் தான் தெரியும், அவர் அவர் என்ன பண்ணியிருப்பார்னு பெரியவாளுக்கு தான் தெரியும், என்ன தெரியாது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அவர் ஏதோ ஒரு காரணம் இது இருக்கார், அது சீக்ரெட், அவ்வளோதான். அவர் நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு நேரம் ரெசிக்னேஷன் லெட்டர் வந்திருக்கு. உடனே எந்த மேனேஜர் அவர் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து, டெம்பரவரி தான்ப்பா, உனக்கு பெர்மனெண்ட்டாக அங்கே வேலை கொடுக்க முடியாது, அவர்கிட்டேருந்து அவர் வந்துட்டார்னா டியூட்டை ஜாயின் பண்ணிட்டாருனா நீ வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்ருக்கார். சரி சார்னு சொல்லிட்டு தான் ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்து சீட்டில் உட்காந்துருக்கார். இப்போ அதே ஆஃபீஸர் தான் பில் அடிக்கிறார். பில் அடித்து இவரை கூப்பிட்றார், பியூனை விட்டு கூப்பிட்டு பாவர அப்படின்னு. இவர் போனார்,
திருச்சியில் இருக்க அந்த கணபதி அவர் போய் உள்ள ரூமில் போய் அவர் மேனேஜர் ரூம் பாஸ் ரூமில் போய் போனோன்னா உட்காரு அப்படின்ற உட்காருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் தான் இந்த பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்ணிட்டார் பெர்மனெண்ட் ஜாப் வேலை கொடுத்தார் நீ வந்து டெம்பரவரி நீங்கள் வந்த பாரு பெர்மனெண்ட் ஜாப் ஆகிடுத்து உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கார் பாஸு அவர் என்ன எகிரி குதிக்கலாமான்னு தோணிக்கு மகாபிரிவால் தான் அப்படியே நினச்சிட்டு அந்த மனசுக்குள்ளேயே நினச்சிட்டார் அது நமஸ்காரம் பண்ணிட்டார் மனது மகாபிரிவால் இந்த மாதிரி எவ்வளோ அற்புதங்கள்லாம் மகாபிரிவா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இப்போ என்னுடைய சம்பவத்தையே நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்றைக்கு நான் இதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரியாது வீடியோ. இன்றைக்கி வந்து நான் என்ன நினைக்கிறேன் நினச்சிருக்கேன் நேத்திக்கு அப்படின்னா எனக்கு வந்து எங்கேயோ இடுப்புக்கிட்ட எங்கேயோ வெளிக்கிற மாதிரி இருக்குது நல்ல பெயின் இருக்குது அப்படின்றது இருக்குது. நான் மகாபிரிவால் வந்து பிரிவா இப்படி பெயினாக இருக்குது அப்படின்னு தான் கொஞ்சோண்டு சொன்னேன் பேசினேன் மீதெல்லாம் பேசலை மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன். ஒரு தரையும் இந்த பெயின் ஆக்கின்றது டாக்டர்கிட்ட போய் தான் நான் பண்ணணுமா நான் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு பெயின் இருக்குது நீங்கள் தான் என்னை சரி பண்ணணும்னு சொன்னால் தான் இவர் பண்ணுவாரா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறேன். அடுத்த நாள் தூங்கி எழுந்து பார்க்குறேன் எல்லாமே காணாமல் போயிடுது அப்படின்னா மகாபிரிவா வந்து பரமேஸ்வரன் நம்ம ஏன் சொல்லாமல் இருக்க முடியும். அதான் நடத்துகிறாரு இப்போ கூட நடத்துகிறாரு என்கிட்ட இப்போ எனக்கு நடந்த இப்போ சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னா பெரியவாடுற பரமேஸ்வரன் எங்கேயும் நிறைஞ்சிருக்காரு. அதனால தான் ஆணித்தரம் சொல்கிறேன் இங்கே உட்காந்துட்டு இருக்கவா எல்லாருமே இந்த திருவுருவ படத்தில் இருக்கவா எல்லாருமே நிஜமான பரமேஸ்வரன் நம்ம மகாபிரிவா தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேச்சரணம் மகாபிரிய பாதமேச்சரணம்.